ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சீசன் 33 வரப்போற பிப்ரவரி எலட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதெல்லாம் வந்திருக்கு அது போக நம்ம பிப்ரவரி எலட் பாஸ் ஒருத்தலையா எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பாகிஸ்தான் சர்வர்ல நம்மளுக்கு டிராகன் ஏகே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களா ப்ரோ அப்படி கேட்கறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் கைஸ். நார்மலா எந்த சர்வர்லயுமே ஃப்ரீ டிராகன் ஏகே இதுவரை அப்டேட் ஆனது கிடையாது, அதுவும் பாகிஸ்தான் சர்வரில் அப்டேட் ஆகல. கண்டிப்பாக அடுத்த வீடியோ இதுக்குன்னு ஒரு மேக் பண்ணி போடுறேன். அது போக நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரப்போகிற அப்டேட் எல்லாமே அடுத்த வீடியோல இருக்கு, அந்த வீடியோக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. சரி ஓகே கைஸ், நம்ம பிப்ரவரி எலட் பாஸ்க்குள்ள போயிடலாம். எலட் பாஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு நம்பர் ஒன் வேற லெவல் ஒரு காஸ்ட்யூம். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு எலட் பாஸில் பிப்ரவரி எலட் பாஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, அந்த ரெண்டு காஸ்ட்யூமும் சும்மா வேற லெவலில் இருக்குது, அப்படி தங்க மாதிரி மினுங்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான காஸ்ட்யூம். யாருக்கெல்லாம் இந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிகிறத விட இந்த காஸ்ட்யூம் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே பிப்ரவரி எலட் பாஸ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். நீங்க ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா 0 பேஜ் எலட் பாஸ் போட்டாலே போதும், பேண்ட் ஸ்கின் கொடுத்துருந்தாங்க. பேண்ட் ஸ்கின் பொறுத்த அளவில் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்ததா அவதாரம் கொடுக்குறாங்க, ஃபீமேல் டிஷர்ட்டு. அந்த டிஷர்ட் பொறுத்த அளவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே அந்த ரோஸு பிளாக்கு அது போக லைட் ஒயிட்டு கலந்துருக்கு, அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க 15 பேஜ் எடுத்தீங்கன்னா எலட் பாஸ் போட்டு உங்களுக்கு இந்த கார் ஸ்கின் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கின் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதுவும் சைடு சைடு கொம்பு முளைச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலில் இருக்கு. அது போக அவதார் பேனர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த டிஷர்ட் பார்த்துடலாம், அந்த டிஷர்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இந்த அவதார் வேற லெவல் கெத்து தான். அது போக ஃபீமேல் பண்டல், ஃபீமேல் பண்டல் பொறுத்த லெவலில் ஒவ்வொரு எலட் பாஸ்லையும் வித்தியாசமாக விடுவாங்க. ஆனால் இந்த எலட் பாஸ் பொறுத்த லெவலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் போன எலட் பாஸை விட இது கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. யாருக்கெல்லாம் இது தோணுதுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பிப்ரவரி எலட் பாஸ் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களாங்கிறதும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிறது, இல்லைன்னா எடுக்கிறதே கிடையாது. அதுவும் அந்த ஃபீமேல் பண்டலில் அந்த டவுசர் பார்த்துருப்பீங்க, அரை டவுசர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீமேல் பண்டலுக்கு. அதுவும் அது பாட்டம் ஷர்ட் மாதிரி எதுவுமே வரல, கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, பாவாடை தாவணி மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அது போக அந்த சோட்டை கண்ணுக்கு அதுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பவர் எதுவுமே கிடையாது, வெறும் ஸ்கின் மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. அடுத்ததா ஸ்கேருக்கு நம்மளுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ற ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பேக் பேக் பார்த்திருப்பீங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு பேக் பேக்னு சொல்லலாம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ கொட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கொடுத்துருக்காங்க. பேக் பேக் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது போக அதில் ஒரு எஃபெக்ட் காமிக்குது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு மின்னல் மாதிரி மின்னுது, அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேக் பேக் ரொம்பவே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக டிஷர்ட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் முன்னாடி அப்படி டிராகன் படம் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் பிளாக்கு எல்லோ ஒயிட்டு மூணு கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மிஷின் கண்ணுக்கு வேறு நம்மளுக்கு ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கின்னுக்கு எந்த பவரும் கிடையாது, நார்மலாக ஸ்கின் மட்டும்தான். அடுத்தது அவதார் பேனர் அதெல்லாம் ஊர்பட்டது கொடுக்கறது தான். அது போக ஃப்ரீ டைமண்ட் வவுச்சர் அதுவும் கொடுக்கறதும் செய்வாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஸ்டேட் போர்டு, ஸ்டேட் போர்டு பொறுத்த அளவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஆசைப்படுவோம். அதே மாதிரியே நம்ம இந்த டைம் அதாவது வர பிப்ரவரி எலட் பாஸில் அதே மாதிரி செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அது மீன் டைப்ல கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேல ஒரு ஸ்டேட் போர்டு மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது போக ஸ்டோன் நார்மலா கொடுக்கறதா பேர் ஷூட் கொடுத்திருக்காங்க. லூட் பாக்ஸ் பார்த்திருப்பீங்க, எஃபெக்ட் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்குனே சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லூட் பாக்ஸ், அதுவும் லூட் பாக்ஸ் பொறுத்த லெவல ரொம்பவே கெத்தா இருக்கு. பேக் பேக் ரெண்டுமே வேற லெவல் தான். அடுத்ததா நம்ம மெயில் பண்டல் பார்த்திரலாம், கொஞ்சம் வித்தியாசமான மெயில் பண்டல், ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மற்றபடி அந்த ஷர்ட் பார்த்திருப்பீங்க பின்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக எஃபெக்ட்டுகள் அதிகமாக கொடுத்துருப்பாங்க போல், கொஞ்சம் வேறு லெவல் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. என்னதோ ஒரு ட்ராகனாக ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க போல், அது சைடு சைடாக ஒரு முட்டை மாதிரி ஒரு சிம்பிளை கொடுத்துருக்காங்க, வித்தியாசமான ஒரு அப்டேட் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, காஸ்ட்யூமே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அது போக பாட்டம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எலட் பாஸ் அதாவது பிப்ரவரி எலட் பாஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் 3 வீடியோ போடுவோம், நீங்கள் ஃபுல் ஓட்டு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப்னு ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா அதில் டோர்னமெண்ட் வைப்பாங்க,
ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் கைஸ், ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. ரெகுலராக நீங்கள் 5-6 கிலோ போட்டாலே போதும், 200 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கிற காசை இதுலேயே டாப் அப் பண்ணிக்கிடலாம். அப்படின்னா எந்த ரிஸ்க்குமே கிடையாது. அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிடுறீங்க, கில் பண்ணுறீங்க, அது போக மணி ஏர்ன் பண்ணுறீங்க. ஏர்ன் பண்ணுறதை இதுலேயே ஃப்ரீயாகவே டாப் அப் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டெய்லியும் 10 பேர்த்துக்கு டிஜே அலகேட்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மறக்காமல் அதிலேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி முதல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.